நாம் இன்ஸ்டாடாப்பில் தமிழ் லிரிக்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லேக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு கூகுளில் போயிட்டு தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சர்ச்சு கொடுங்க ஃபர்ஸ்ட்டாக ஒருதில் தமிழ் பா அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் பா டாட் காம்னு கொடுத்திங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட்லேயே இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் ட்ரெண்டிங்கில் என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் நீங்கள் வேணுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை பர்டிகுலராக ஒரு சாங்ஸ் வேணும்னு நினச்சிக்கனாலும் மேலே சர்ச்சின ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணுமோ அந்த சாங்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் ஒரு சாங்ஸோடய ரீக்ஸை எடுத்துக்கிறேன் இதில் இப்போ சுல்தான் மூவிலேருந்து யாரையும் இவ்வளோ அழகாங்கிற சாங்ஸை கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தமிழ் ரிக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதை வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது நோட் பேட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படியே வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இன்ஸ்டாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க வீடியோ அப்படின்ட்டு இருக்கிற அதை கிளிக் பண்ணுங்க அதில் ஃபோட்டோ ஆப்ஷனில் போய்ட்டு தேவையான ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கங்க நான் இப்போ இதை வந்து ஒரு நாலு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் டிக்குங்கிறத கொடுத்துருங்க ஃபோட்டோஸ் வந்து ஆட் ஆகிடும் ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு செகண்ட் தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா வேணுன்னு நினச்சிங்கனா இதில் ட்ரெக்ஷன் இருக்கில் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு செகண்ட் தான் காட்டுவாங்க ஃபுல்லாக வச்சுங்கன்னா உங்களுக்கு பத்து செகண்ட் வரும் இன்னும் அதிகமாக வேணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பென்சில் மார்க்கில் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டை நீங்கள் டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அத்தனை செகண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் டிக்குங்கிறத கொடுத்தினா உங்களுக்கு அத்தனை செகண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிரும் நான் அப்போ அஞ்சு செகண்ட் வேணுனால அஞ்சு செகண்ட் கொடுத்து டிக்குங்கிறத கொடுத்துட்றேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் எப்னு இருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நிறைய ரேஷியோ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ரேசியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க நான் இதில் வந்து ஃபோரெஸ்ட் ஃபைவ்ங்கிறதை கிளிக் பண்ணி டிக்குங்கிறத கொடுத்துட்றேன் நீங்கள் ஒரு இதில் செலக்ட் பண்ணிணா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவிலையும் அதே ரேஷியோ வந்து உங்களுக்கு செலக்ட் அதுக்கு அதுக்கடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் ஒயிட்ருக்கில்ல அதில் வேறு எதாவது கலரோ இமேஜோ வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில் போயிட்டு நீங்கள் வேணுங்கிற இமேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க நான் வேறு ஏதாவது கலர் வேணாலும் கலர் கொடுத்துட்டு டிக்குங்கிறத கிளிக் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபில்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸுங்க போயிட்டுங்க போயிட்டு அதில் கேட்டகரிவைஸாக நிறையா எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கங்க இதில் செலப்ரேட் அப்படின்னு இருக்கல அதை க்ளிக் பண்ணி நியூன் எஃபெட்டை கொடுத்து டிக்குங்கிறதை கொடுத்துட்றேன் கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வந்திருக்கும் ஃபுல்லாக வேணுன்னா அந்த அம்புகிரிமா இருக்கலை அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எண் கொடுத்துன்னா டெக்குங்கிறத கொடுத்திங்கன்னா உங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த நியன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க உங்களுக்கே வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஆட் ஆயிருக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கல அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும் நம்ம வேணும்னா வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை போய்ட்டு காப்பி பண்ணி வந்துருக்காங்க ஃபஸ்ட்டு லைனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இன்சார்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிருங்க இதில் ஒரு கீபோர்டு மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க பெருசாக இருக்குதுனால சின்ன இருக்காங்க எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போய் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது ரவுண்டு மாதிரி கலர் கலராக கொடுத்துருங்களேன் அதை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்டர் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி பார்டரோட கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தா சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு பார்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரீஸ் பண்ணுமோ அளவுக்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சாடோ சாடோவை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சாடோ வேணுமோ அளவுக்கு வந்து கிளிக் பண்ணிக்காங்க அதுக்கடுத்து லேபிள் லேபிளில் பார்த்தீங்கன்னா அதனால் லேபிளில் வந்து என்னென்ன கலர் வேணுமோ அதை கலரை செலக்ட் பண்ணி கீழே வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை க்ளிக் பண்ணால் அந்த லேபிள் வந்து உங்களுக்கு செட் ஆகும் வேணாம் நினச்சினாலும் இந்த ஒயிட் மாதிரி கொடுத்து ரெட் கோடு கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணால் உங்கள் லேபிள் வந்து உங்களுக்கு டெல்ட் ஆயிரும் அதுக்கடுத்து ஆப்போசிட்டிங்கிறத க்ளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆப்போசிட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டபுள் எண் இருக்குதுல அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட ஸ்டைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்னால் க்ளீ பக்கத்தில் ஒரு அம்பு மார்க்கில் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடு மார்க்கில் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா மூணு கோடு அது லெஃப்ட் சைடில் வரும் நடுவில் இருக்கிறது கொடுத்திங்கன்னா சென்ட்ராக வரும் அங்கிட்டு கொடுத்தனா ரைட் சைடில் உங்களுக்கு ட்ராக் ஆகும் அது கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டி கொடுத்துருக்காங்களா டபுள் டிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபாண்டோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேலை அழைஞ்சாலும் டிக்ரீஸ் பண்ணிக்காங்க எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கடுத்து டபுள் ஏ அப்படின்னா அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஃபேஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு லைன் ஆட் பண்ணும்போது அடுத்தடுத்து நிறைய எவ்வளோ ஃபேஸ் சொன்னமோ அந்த ஃபேஸை வந்து நீங்கள் இது மூலமாக எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணினா அனிமேஷன் வந்து இன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பேசிக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து லூப்பில் பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து நிறையா அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த எந்த இது வேணுமோ அந்த இதை க்ளிக் பண்ணிக்காங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்குங்கிறத கொடுத்துனா அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும் அடுத்து செகண்ட் லைன் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் லைன் முடிஞ்சு எண்டில் போய் வச்சுக்காங்க டெக்ஸ்ட் ப்ரஸுங்கிறத க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி லீக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஓப்பன் பண்ணிக்காங்க பண்ணிவிட்டு ரெண்டாவதுல என்ன வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி கொடுத்துட்டு இன்சாட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க இதில் இந்த கீபோர்டு மார்க்கில் அதை கிளிக் பண்ணிக்காங்க பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க பெருசாக இருந்தால சின்ன வாங்கிடுங்க எந்த இடத்துல கேக்குதலோ அந்த இடத்துல போய் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கலர் கலராக கொடுத்துருக்கோங்களே அதை க்ளிக் பண்ணிக்காங்க க்ளிக் பண்ணிட்டு வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்டர் வந்து பார்டர் வேணாலும் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கலோ அது கொடுத்துக்கோங்க நான் ஒயிட் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு சாடோ சாடோ வேணால் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு இருக்கும் ரெண்டு ஆப்ஷனில் வேணுங்கிறதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கங்க லேபிள் வேணுன்னாலும் இதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட்டி நீங்கள் நினைச்சாலும் குறைச்சிக்கோங்க அதிகமானாலும் அதிகமாக இருக்குங்க அதுக்கு டபுள் எண்ணு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஃபாண்டோட ஸ்டெயிலை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்து மூணு கோட் கொடுத்துருக்கோங்களா ஃபாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணனுச்சிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க டிக்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அனிமேஷன்னாலும் அனிமேஷனில் போய்ட்டு பேசிக் லூப்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த அனிமேஷன் செட் ஆகுதோ அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணி டெக்குங்கிறதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் அந்த லைன் எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு கரெக்டாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கு அடுத்து மூணா லைன் ஆட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ப்ளஸ்ஸுங்கிறத க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் போய்க்கோங்க அதில் போய்ட்டு மூணாவது லைனை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி கொடுத்துட்டு இங்கே வந்து இன்ஸ்டார்டில் வந்து இந்த கீபோர்டு மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி டேஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு சின்னமானாலும் சின்னமாக கலர் ஆப்ஷனில் போயிட்டு வேணுங்கிற கலரை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்டோட ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிங்க அதுக்கப்புறம் அனிமேஷன் இன்னொருன்னா கொடுத்துருங்க எத்தனை லீக் ஸ்டார்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வேணுங்கிறத கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டிக் கிட்டதை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மியூசிக்கில் போய்ட்டு ட்ராக்ஸ் ப்ளஸில் போய்ட்டு மைமிஸில் போய்ட்டு நீ என்ன லிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கலோ அதுக்கேற்ற சாங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க நான் வந்து காப்பரேட் ப்ராப்ளம்னால எந்த ஒரு சாங்ஸும் ஆட் பண்ணாமல் இருக்கேன் அதுக்கப்புறம் டிக்னோ தான் கொடுத்துருங்க கொடுத்ததுனா நீங்கள் ரிக்ஸ் ஏற்ற சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து ரைட் கிளிக் க்ளிக் பண்ணி நீங்கள் கட் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து ப்ளே பண்ணி பாருங்க கரெக்டாக வந்து ரிக்ஸு ப்ளஸ் சாங்ஸு மேட்ச் ஆகிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று பண்ணதுக்கப்புறம் மேலே சேவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவுங்கிறத கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாட்டை பற்றி வேறு எதாவது வீடியோன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து போட்டுடலாம்